அன்பான நண்பர்களே, ஆல் மை கலீக்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது வந்து என்னால் வர இயலாத நிலையிலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம், அதாவது இளைஞர்கள் இன்றைக்கு அணி அணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்த்திரை. அப்படியெல்லாம் ஒரு காலம் வருமா என்று நினைத்ததை நிரூபிக்கிற வகையிலே இன்றைக்கு இளைஞர்கள் வந்து கொண்டிருப்பதெல்லாம் பார்த்தால் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடக்கூடாது. நம்ம போயிட்டு ஒரு நிமிஷம்னாலும் ஒரு நிமிஷம் இருந்துட்டு அந்த இயக்குநரையும் சரி மேல் நடிகரையும் வாழ்த்திட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்தேன். என்னுடைய உடல்நிலை இன்னைக்கு சரியில்லை, அதனால் ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இன்றைக்கு பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் வெவ்வேறு விதமான எண்ணங்களுடன் வருகிறார்கள். அதெல்லாம் எண்ணத்தினால எனக்கு வந்து ரொம்ப அது இதாக இருக்குன்னா, எனக்கு பொறாமையாக இருக்கு. இப்போ எனக்கு பொறாமையாக இருக்குது. நான் வந்த காலத்தில் அப்படி என்னை வரவேற்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினார்கள். கொஞ்சம் காலம் கடந்து நிறைய படங்களை எடுத்து தான் அவர்களுடைய இதில் நான் வந்தேன். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு யார் புது இளைஞர்கள் வந்து புது திறமைசாலிகள் வரும்போது உடனே வரவேற்பு கிடைக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் மிக குறுகிய காலத்தில் சீக்கிரமாக படங்கள் விடுக்க வேண்டும். ரொம்ப கோடிக்கணக்கான ரூபாயில் எடுத்துங்கிறதுல மகிழ்ச்சி வர வேண்டாம். நமக்கு ஒரு சின்னதாக 2 கோடியில் படம் எடுத்துட்டு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா கூட போதும்ங்கிற மனது தான் நமக்கு வேண்டும் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதில் சம்மந்தப்பட்ட இந்த அவர் இந்த பையன் எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா இந்த பையன்தான் கதாநாயகனாக நடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். இவன் இன்னும் சொல்லப்போனால் அதுக்காக தான் இவருக்கார்தான் என்னுடைய வீட்டில் செக்யூரிட்டியாக வேலை செய்தார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு 25 இருக்கும் 6 வருடங்களுக்கு முன்னால் வேலை செஞ்சார். அப்போ கூட நான் போகும்போதும் வரும்போதும் பார்த்தா இவர் செல்யூட் அடிப்பார். அப்புறம் பார்த்தா ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பார். என்னென்னு வாங்கி பார்ப்பேன், ஏதோ எழுதிட்டுருக்காருன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னான்னு வாங்கி பார்த்தா ஏதோ கவிதை எழுதுகிற மாதிரி தெரிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு உள்ளவர், அப்படிப்பட்ட ஈடுபாடு உள்ளவரைத்தான் இன்றைக்கு நான் சந்தித்து, அதுவும் 6 ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கு நான் சந்தித்து பார்க்கும்போது ஏற்பட்டு போச்சு. அப்புறம் அவர் பெரிய இடத்துக்கு தான் போனார், கமலஹாசன் வீட்டுக்கு தான் போனார். அதுக்கப்புறம் இல்லை, என்னை விட பெரிய இடத்துக்கு தான் போனார். இவர் வந்து இன்றைக்கு வந்து இங்கே உங்கள் முன்னால் இருக்கிறாருன்னா எவ்வளோ ஈடுபாடு இருக்கணும், எவ்வளோ இது இருக்கணும், எவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த முயற்சிகள் என்றைக்கும் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்கிறார்களே, அது 100% உண்மை என்பது இவரை வைத்து கொண்டு பார்த்தால் தெரியும். அப்படி இருக்கிறது. ஸோ இவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக ஓட வேண்டும். என்னுடைய மன ஆத்மார்த்தமான நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இவர் எல்லோர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன். இங்கே உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். டைரக்டர் பேர் ராரான்னு இருந்தது. அது என்ன ராரான்னு இதில் வரும், கிருஷ்ணனை கூப்பிடுறது ராரான்னு கூப்பிடுவோங்க, அந்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். அப்புறம் ராமமூர்த்தியை ராரான்னு வச்சுருக்காரு, அதில் ஒரு சின்ன பஞ்சு வச்சுருக்காருன்னு புரிஞ்சுது, நல்லா இருக்குது. ஸோ ஒரு வரும்போது தன்னுடைய பெயர்லேயே ஒரு புதுமை செய்யணும்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணும், அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு அவரை கொண்டு செல்லும் என்று நான் தீர்மானமாக நம்புகிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவிலே நான் நிச்சயம் பங்கு கொள்வேன். அதை பங்கு கொள்வேன், நிச்சயமாக இருப்பேன், அதுவரை இருப்பேன். அதனால் அந்த இன்றைக்கு
இப்படி இந்த ரொம்ப தூரம் வேறு, இது இது கிட்டத்தட்ட மாயாரத்துக்கு இங்கேருந்து மாயாரம் போகிற மாதிரி, இது சென்னையிலேருந்து மாயாரம் போகிற மாதிரி வந்தேன். அவ்வளவு ஜன நெருக்கடிக்கிற இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படி வந்தேன் நான் இங்கே. அதனால் என்னுடைய மனசார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுட்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என்னை தயவு பண்ணி மன்னியுங்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒன்ஸ் அகேன் எப்பயுமே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் கேபி சார். அவருடைய இன்னும் அவருடைய அந்த அந்த ஒரு சின்சியாரிட்டி, அதை நாங்கள் கற்றுக்கிட்டே இருக்கோம். இங்கே வந்து உங்கள் அவருடைய வாழ்த்துக்கள் பெரிய வாழ்த்து இங்கே. ஸோ நாங்கள் வந்து அதை வந்து வழிமொழிஞ்சிட்டு தான் போகிறோம். நாங்கள் இந்த தயாரிப்பாளர்கள் திரு கருணாநிதி சார் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி சினிமான்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சாராருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு 5D 70D கேமரா எடுத்துக்கிட்டு போய் எதுவும் ஒன்று எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க, அது கிடையாது. இன்றைக்கி எடுப்பது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை எடுத்து வெளியிடுவது வந்து ஒரு பெரிய பிரசவம் மாதிரி அது. ஸோ நல்ல நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ இது நல்லபடியாக நல்ல மனங்கள் நல்ல வைப்ரேஷன்ஸ் ஒன்று சேர்றப்ப ஒரு வெற்றி படைப்பு தான் வரும். இந்த விழாவின் நாயகன் நாயகர்கள் சபேஷ் முரளி அவர்கள், நிலா நிலாவாயன் கண்டிப்பாக வந்து பேசப்படும் ஒரு பாடலாக இருக்கும். மற்றும் இந்த இயக்குனர் ராரா, அவருடைய சின்சியாரிட்டி, அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் ஏதோ ஒரு ஓனான் என்ற திரைக்கதைக்கு வந்து விருதுகள்லாம் வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லாருடைய கல்லாவையும் நல்லா இந்த படம் கல்லா காட்டணும்னு கர்த்தரை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இங்கே ஒரு 4-5 தயாரிப்பாளர்கள் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறத சொன்னாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராரா ரொம்ப வந்து லக்கி பர்சன். தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எதை நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மனம் குத்தி பிறகு பண்ணும்போது என்னோடய நண்பர்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் வந்தாங்க. நான் படம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப நம்பிக்கையோடு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லாட்டினா அந்த அம்பேத்குமாரும் ரஞ்சி மேனனும் இல்லைன்னா என்னால் அந்த மனம் குத்தி பிறகு படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஸோ தட் அந்த அந்த மாதிரி இவங்களை பார்க்குறப்ப அந்த மாதிரி இந்த படம் வெட்டி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுது. நல்ல ஒரு டீம் செட் ஆகிருக்கு. சபேஷ் முரளி சார் நல்ல இதுக்கு வந்து இன்றைக்கி இந்த விழாவோட நாயகத்தில் வந்திருக்காங்க. ஸோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அந்த படத்தில் போட்டிருக்கீங்க நீங்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படத்தோட ஹீரோவை பார்க்குறப்ப பாலச்சந்திர சார் வாயால் சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவரோட வளர்ச்சி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பாலச்சந்திர சார் வீட்டிலேருந்து அவர் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக இருக்கார் அப்படின்னா அவரோட தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் இன்னும் பெரிய லெவலில் வளரணும் அப்படிங்கிற பார்க்குற நான் அவர். இந்த டீம் எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக இருக்கீங்க. ரொம்ப நல்லா வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படமும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மனம் குத்தி பறவை மாதிரி நல்ல ஒரு களபடி நிறையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இந்த ஷோக்கு அங்கே அழைச்சது எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். வந்து பாலச்சந்தர் சார் வந்துட்டு போனார். எனக்கு ஸோ ஹாப்பி அவர் கூட இருந்தது இந்த மேடையில். கம்பன் வீட்டு தெரியும் கவி பாடும்ன்றாங்க. அவர் வீட்டிலேருந்து இன்னொரு ஆக்டர் வந்து உருவாகி வந்திருக்காரு. கண்டிப்பாக அது பெரிய லெவலில் பேசப்படுவார், பெரிய லெவலில் நடிப்பார்னு நான் நம்புகிறேன். இந்த சாங்ஸ்லாம் கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரெண்டு சாங் சபேஷ் முரளி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வழியெல்லாம் வந்து கல்லாப்பட்டி சென்னையே நிறைச்ச நிரம்பிடுச்சு கல்லாப்பட்டியால் போஸ்டர்னால. அதனால் கல்லாப்பட்டி கண்டிப்பாக வந்து நிரம்பி ப்ரொடியூசர் சார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் முன்னணியில் வாய்ந்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் வெற்றி நிலை போட்டுக் கொண்டிருக்கும் இயக்குநர்களுக்கும் நாளைய கட்டத்தில் இயக்குநராக வெற்றி நடை போடும் ராரா அவர்களுக்கும் மற்றும் கதாநாயகி ஹீரோ பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் எல்லோருக்கும்
சபேஷ் மொழி நண்பான மாலை வணக்க. அதாவது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ராரா வந்து எனக்கு சமீப காலத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பராகிட்டார். ஏன்னா என் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் அவர், ஒருவேளை தெரிஞ்சு தான் அங்கே வாடகைக்கு வந்தாரா எனக்கு தெரியல. எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும், கமர்ஷியல் வித் சென்டிமெண்ட்ஸ், நகைச்சுவை எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கலவை. பாடல்கள் மொத்தம் அஞ்சு, நீங்கள் ரெண்டு பாடு பார்த்தீங்க, அதில் ஒரு குத்து சாங், நார்மலான ஒரு பேசிக் சாங், டுவெட் சாங் இருக்கு. ஏதோ எங்களால் முடிஞ்சது இந்த திரைக்காவியத்திற்காக. வீரி கடைகள்லாம் முடிச்சிட்டோம், முடிச்சுக்கிட்டது ரெண்டு மூணு மாதம் ஆச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் மிக வெற்றி அடையும், கல்லாப்பெட்டி நிறைய வேண்டும். அதாவது இந்த டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லோருமே. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று தான் பாக்கி ராராக்கு, போஸ்டர் மட்டும்தான் ஒட்டலை, மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கார். எப்போ ஃபோன் பண்ணாலும், சார் இங்கே டிஐயில் இருக்கேன் சார், சின்ன ஒரு டைலாக் மிஸ் ஆகிடுச்சு, அது போட போகிறான் அப்படின்னு. ஏன்னா யாராவது அசிஸ்டன்ட் வச்சு செய்யலாமே நீங்கள், இல்லை இல்லை சார் நம்ம தான் முன்னே நின்று பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ ஆர்வத்தோடு ஒர்க் பண்ணியிருக்காரு. அது போல் நம்ம ப்ரொடியூசர் சொல்ல தேவையில்ல, எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் பணத்தை ஏற்றுன்னு வருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சிரிச்சுக்கிட்டே கொடுத்தா தான் ரொம்ப நமக்கும் நிம்மதியாக இருக்கும், ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் கொடுக்கும்போது மூஞ்சி ஒம்பொன்று வச்சு கொடுத்தா ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே, எல்லா டெக்னீஷியன்ஸ், நடிகர் நடிகை எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. என்ன, இந்த படம் ரொம்ப வெற்றி அடையணும், கல்லாப்பெட்டி நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசைகள். நன்றி, வணக்கம். ஒரு கோல்டன் நேரம், அதை தான் கோல்டோட வந்திருக்கிறேன், பேசக்கூட முடியாது. ஒரு அருமையான தயாரிப்பாளர், ஒரு திறமையான இயக்குனர் ராரா. நாங்கள் இசையமைச்சிருக்கோம், நான் முத்துக்குமார் பாடல் எழுதியிருக்காரு, சிவசங்கர் மாஸ்டர் சன்ன ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க, செல்வகுமார் கேமராமேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. காத்து தான் வரேன் இது மேலே பேசினேன். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர்கள் எல்லாம் நண்பர்கள் தான். அவர்கள் இங்கே வந்ததற்கு அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை அருமையாக வந்திருக்கு இந்த படம், பட் என்ன தான் நாங்கள் பண்ணால் கூட அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் மனது வைத்தால் தான் படம் பெரிய வெற்றி அடையும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். இந்த பெரிய வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி.